வணக்கம், செல்லகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் காலை 6 மணி ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2021 ஜூலை 22 புதன்கிழமை காலை 6 மணி ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பை பார்ப்போம். வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தாழ்வு பகுதியாக மாறிவிட்டது. அது துல்லியமாக இந்த இடத்துல ஒரு தீவிரத்தன்மையோடது தான் ஒரு 2 ரவுண்ட் போடுறான். ஆனால் 2 ரவுண்ட் போடக்கூடாது. தாழ்வு பகுதியாக மாறி இருக்கிறது, அதாவது லோ ப்ரெஷர் ஏரியா. இதன் காரணமாக என்ன ஆகுதுன்னா, இப்போது காற்றோட வேகம் அதிகரித்திருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் டோட்டல் குஜராத்தோட எல்லை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் காற்றோட வேகம் அதிகரித்திருக்கிறது. இப்பொழுது அப்பாச்சி கவுண்டரும் பதில கூட 60 கிலோமீட்டர் வேக காற்று, அதுவே தாழ்வான பகுதி. மலை மேலே இன்னும் அதிகமாக இருக்குது காற்று. அதாவது நீலகிரி மாவட்டம்லாம் காற்றோட மழை பெய்து கொண்டிருக்கும். காற்றோடனா கனமழை இல்லைன்னா கூட சாரல் மழையாக பெய்யும். வால்பாறையிலையும் காற்றோட சாரல் மழை இப்பொழுது பெய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காற்றோட சாரல் மழை வந்து நீலகிரி மாவட்டத்திலையும் இந்த வால்பாறையிலையும் சில மரங்களை சாய்ப்பதற்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் வந்து அச்சப்பட வேண்டாம் வாழை விவசாயிகளே, இது நீலகிரி மாவட்டம் வால்பாறை நீலகிரி மாவட்டத்திலையும் வால்பாறையிலையும் நீலகிரி மாவட்டம் மேற்கு பகுதியிலையும் வால்பாறையிலையும் கொஞ்சம் கூடுதலாக இருக்குமே தவிர. அப்புறம் பாலக்காட்டு கணவாயில் தாராபுரத்தில் இருக்கும், இந்த வாழை விவசாய பகுதிகளில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். காற்று எப்படி இருக்குன்னா விட்டு 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 வீசும். இப்போ வெப்ப சலன மழை நேரத்தில் பார்த்தீங்கன்னா காற்று அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் ஒரே தள்ளு, அந்த மாதிரி தள்ளாமல் வளைந்து நிமிந்து இந்த வாழையானது அந்த இலை வளையும் நிமிரும் அப்படி. அதனால தான் வாழை விவசாயிகள் அச்சப்பட வேண்டாம். ஆனால் இந்த காற்றோட வேகம் அந்த விட்டு விட்டு வீசக்கூடிய வேகம் வந்து 65 கிலோமீட்டர் வேகத்தில் இன்றைக்கு தாராபுரத்தில் 70 கிலோமீட்டர் வேகத்தில் இன்று காலை 10 மணிலேருந்து இருக்கலாம். உடுமலைப்பேட்டையிலையும் 65-70 கிலோமீட்டர் இன்றைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இந்த உச்சபட்ச வேகம். நாளைக்கு குறைஞ்சிடும், இன்றைக்கு ஒரு நாள் தான் தீவிரமடைந்திருக்கிறது. நாளையே கரை கடந்துடும். நாம் பார்த்திங்கன்னா ஒரு 4 நாள் 3 நாள் அங்கே நிலை பெற்று கொண்டிருக்கோம், தீவிரத்தன்மையை எடுத்துக்கொண்டிருக்கோம், காற்றை தீவிரமாக இழுத்து கொண்டே இருக்கணும்னு நினச்சோம். ஆனால் இருக்கும், ஈர்த்து கொண்டே தான் இருக்கும். இந்த உச்சபட்ச 70 கிலோமீட்டர் காற்று வந்து தொடர்ந்து இருக்காது. நாளை அது 55, 55, 45, 60 இருக்கும். இன்றைக்கு மட்டும் 70 கிலோமீட்டர் வேக காற்று தாராபுரம். இன்னும் எல்லாமே எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி முனையில் காற்றோட சாரல் மழை, அதே போல் நம்முடைய செங்கோட்டை கணவாயில் இங்கே பார்த்தீங்கன்னா காற்றோட சாரல் மழை, அப்புறம் தேனியில் காற்றோட சாரல் மழை. இந்த காற்றோட சாரல் மழை பார்த்திங்கன்னா மதுரை வரைக்கும் சாரல் இட்டும். இன்று காலை கூட திண்டுக்கல் வரைக்குமே சாரல் இட்டிருக்கும். அந்த வால்பாறை மற்றும் கொடைக்கானல் அந்த மலையை ஒட்டி உடுமலைப்பேட்டையோட தெற்கு பகுதி வழியாக அது அப்படியே திண்டுக்கல் பழனி வரைக்குமே சாரல் இட்டிருக்கும். இன்று நள்ளிரவு, நேற்று நள்ளிரவு, இன்று அதிகாலையில் அது இப்பொழுதும் தொடரும். பழனி மலையில் இது தொடரும் இந்த இது இந்த பக்கம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த அப்பாச்சி கவுண்டரம்பதியிலிருந்து நுழையக்கூடிய பாலக்காட்டு கணவாய் காற்று வந்து படிப்படியாக டெல்டா மாவட்டம் டெல்டா மாவட்டங்களில் இப்பொழுது நிசப்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா மணி காலையில் 6 மணிக்கு மிக அமைதியாக இருந்துகிட்ருக்கு. ஒரு 11 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காற்று கொஞ்சம் வேகமாக இருக்கும். ஆடிக்காற்று, ஆடிக்காற்று இப்போ இல்லை, நம்மளாம் இதை பார்த்து நம்ம பயப்படுறோம். அந்த காலத்தில் ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்குமாங்க. அது அது பழமொழி எப்படியோ அம்மியை தூக்குற அளவுக்காவது பறக்கணும்னு நம்மளாம் கற்பனை பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த மாதிரிலாம் காற்று அடிச்சிருக்கு. ஆகவே அந்த மாதிரியெல்லாம் காற்று இப்போ இல்லை. நம்ம இந்த காற்று நம்ம அச்சப்படுறோம். நான்லாம் அனுபவித்திருக்கிற நிறைய காற்றுகளை, அதாவது ஆய்வின் பொழுது பதிவாக இருக்கிறது மனதில். ஆகவே இந்த காற்றெல்லாம் ஒரு பெரிய காற்று அல்ல. தாராபுரம் விவசாயிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 65-70 கிலோமீட்டர் காற்றெல்லாம் கண்டுகொள்ளவே மாட்டார்கள் என்று நான் சொல்லியிருக்கிறேன். அதுமாதிரிதான் ஆகவே இந்த காற்று இப்போ அப்பாஜி கவுண்டர் பதில் 65 என்பது 75 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் வேகத்தை தாராபுரம் உடுமலைப்பேட்டையோட வடக்கு பகுதி குடிமங்கலம் பகுதி காமநாயக்கம்பாளையம் பகுதியிலெல்லாம் நன்றாக வீச வாய்ப்பு இருக்கிறது. குண்டடம் பகுதியெல்லாம் இந்த காற்றோட வேகம் ஈரோடு மாவட்டத்திலையும் இருக்கும். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் கோபிச்செட்டிப்பாளையம் வரைக்கும் கோயம்புத்தூரோட பல்லடம் சூலூர் சுல்தான்பேட்டை மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா திருச்சி கரூர் சாலை சாரி திருச்சி கோயம்புத்தூர் சாலையில் தொடர்ந்து அந்த கரூர் மாவட்டம் குளித்தலை திருச்சி மாநகரம் இன்னும் பார்த்தீங்கன்னா காவிரி கரையோரத்தில் மொத்தம் அதே போல் மணப்பாறை கந்தர்வக்கோட்டை டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் இருக்கும். ஆனால் டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் 45 கிலோமீட்டர் வேகத்தில் விட்டு விட்டு காற்று வீசும் மத்தியான நேரத்தில் மாலை. இன்றைக்கு மட்டும்தான் அதிகம். அதனால் என்ன
வீசும் பொழுது திடீர்னு நீங்கள் என்ன செய்வீங்க சார், காற்று பலமாக இருக்குது, வாழைக்கு எதுவும் சேதம் வந்துருமானு உடனே நீங்கள் கால் பண்ணுவீங்க. எல்லாருக்கும் எனக்கு தெரியும், நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போவே அந்த காற்று வாழையை சேதப்படுத்தும் காற்று அல்ல. அப்படி ஏதாவது சேதப்படுத்திருந்ததுன்னா ரொம்ப மெலிந்த வாழை, ஏதாவது நோய் விழுந்தது போல் உள்ள வாழை, தண்டு ரொம்ப மெலிந்த வாழை, அதாவது சரியாக அதாவது ரொம்ப உயரமாக வளர்ந்துருக்கக்கூடிய, அது பயன் தரக்கூடியாத ஒரு செழிப்பு இல்லாத வாழை, இந்த மாதிரி வாழை தான் எளிதில் ஒரு சாய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தவிர நல்ல ஆரோக்கியமான வாழை சாயாது, வளைந்து கொடுத்து விட்டு நிமிர்ந்து விடும். அப்படிப்பட்ட காற்று தான் இது. ஆனால் காற்றோட வேகம் விட்டு விட்டு 65 கிலோமீட்டர் வேகம், அங்கே புரிந்துங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ அச்சப்படுத்தும் உங்களை இன்றைக்கு. அடுத்தபடியாக பார்த்துட்டு இங்கே மட்டும் இல்லை, ஈரோடு மாவட்டத்துக்கு வடக்கு பகுதியாகிய அந்த கர்நாடக பகுதியிலிருந்து கூட வேலூர் மாவட்டத்துக்கும் காற்று வரும். அதாவது கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டம் வரைக்கும். ராணிப்பேட்டைனா அப்படி சென்னைக்கு போகாது, ராணிப்பேட்டைக்கு வடக்கு பகுதி, திருப்பதி பகுதி, சித்தூர், குப்பம், அப்படியே நெல்லூர் பகுதி நோக்கி அந்த காற்று பயணிக்கும். ஒட்டுமொத்தத்தில் காற்றானது வேகம் அதிகமாக இருந்தாலும் இன்று ஒரு நாள் மட்டும்தான் வாழையை பாதிக்காது, வளைந்து கொடுத்து நிமிர்ந்து கொடுக்கக்கூடிய காற்று. ஓகே, மழையை பார்ப்போம். அடுத்தது நாளையிலேருந்து காற்றோட வேகம் குறைந்து படிப்படியாக இந்த சிஸ்டம் என்ன செய்யும்னா, இன்றைக்கு நாளைக்கு இருக்குன்னு வச்சிங்களேன், நாளை முற்பகலில் என்ன செய்யணும், உள்ளே நுழைஞ்சிடும், இங்கே போயிடும். ஆக இன்றைக்கு தேதி 22, 23, 24, 25, 26, 27 இங்கே போனதுக்கு அப்புறம் புதிதாக 27, 28, 29, 30, 31 தேதிகளுக்கு தொடர்ந்து 2 நாள் நீடிக்கிற அளவுக்கோ, அல்லது 2 நாள் 27, 28 இங்கேருந்து 29, 30, 31 இங்கே பயணிக்கும் அளவிற்கோ அடுத்த சிஸ்டம் உருவாகுது. அதுலேயும் ஒரு நாள் காற்று இருக்கும், அது இந்த மாத இறுதி நாள் ஒரு நாள் காற்று இருக்கும். மழையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு 22ஆம் தேதியும் 23ஆம் தேதியும் நம்ம ஏற்கனவே சொன்னோம், 23, 24, 25 மழை பொழிவு சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ உள்ள வேகமாக போயிடுறதுனால 22, 23, 24 அவ்வளோதான், 24லாம் உள்ளே போயிடும், 24 உள்ளே போயிடும். அந்த 24 வரைக்கும் இங்கே சாரல் மழை கொஞ்சம் வலுத்து இருக்கும். 25ஆம் தேதி இங்கே போயிடும், சாரல் மழையானது குறைவாக இருக்கும். ஆனால் தென்மேற்கு பருவமழை, அதோ கனமழை மிக கனமழை அங்குற வாய்ப்பு இல்லாமல் மிதமான அல்லது சாரல் மழையாக நீலகிரி மாவட்டத்தில், வால்பாறை பகுதியில் இருக்கும், அப்பாச்சி கோன்றம் பகுதி உள்ளிட்ட பகுதிகளில் லேசான மழையாக இருக்கும். இது அடுத்து ஒரு நாள் மட்டும், 2 நாள், 25, 26 ரெண்டு நாள் மட்டும் குறைஞ்சிருக்கும். 27 இன்னும் குறைந்தார்போல் இருந்தாலும் மீண்டும் 27 ஆரம்பிச்சிடும் அடுத்த சாரல் மழை. ஆக 2 நாள் வீக்காக இருக்கும், 25, 26, 25, 26 அந்த 25, 26 வீக்காக இருக்கும் பொழுது பாக்கினாலாம் சாரல் கிடைக்கும். எங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மலைப்பகுதியில் நல்ல சாரலும், உள்ளே வந்து மிதமான சாரலும், சில இடங்களில் லேசான மிதமான மழையும் இருந்து கொண்டிருக்கும். இந்த 25, 26 இந்த சிஸ்டத்துக்கும் அடுத்த சிஸ்டத்துக்கும் இடையில 2 நாள் கேப் கிடைக்கும், 25, 26 அந்த 25, 26 தமிழகத்தில் வெப்பசலன மழை கிடைக்க வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. எல்லா மாவட்டத்துக்குமே இருக்கும், காற்று பகுதிக்கு இருக்காது. காற்று பகுதிக்கு அப்போ வந்து தென்மேற்கு பருவமழை ஜீரோ ஆனால் தான், அறவே இல்லாமல் இருந்தால் தான் காற்று பகுதிக்கு மழை கிடைக்கும். ஆனால் காற்று கொஞ்சமாக தென்மேற்கு பருவமழை வீசிட்டு இருந்துன்னா காற்று பகுதிக்கு காற்றாக இருக்கும். இந்த காற்று பகுதியிலேருந்து வெவ்வேறக்கூடிய வெப்பநிலையால் அந்த வெப்பத்தால் லேசான காற்றை எடுத்து வந்து டெல்டா மாவட்டங்களுக்கு மழையை கொடுக்கும். அதாவது தாராபுரத்தில் வெப்பத்தால் லேசானதை எடுத்துகிட்டு வந்து டெல்டா மாவட்டங்கள்லையும், அதே போல் கர்நாடக எல்லை, கர்நாடக பகுதிகளில் மைசூர், மாண்டியா அந்த பகுதியில் உருவாகக்கூடிய வெப்பத்தை எடுத்துகிட்டு வந்து கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு மற்றும் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், அப்படியே பார்த்திங்கன்னா தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல், திருச்சி மாவட்டம் வடக்கு பகுதி, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, இது வரைக்கும் வரக்கூடிய 25, 26 ஆங்காங்கே மழை இருக்கும். அதே போல் இந்த பக்கம் பாலக்காட்டு கணவாயிலிருந்து வரக்கூடிய காற்று வந்து டெல்டா மாவட்டங்களில் திருச்சி மாவட்டத்தோட கிழக்கு பகுதியிலிருந்து, திருச்சிக்கு இருக்காதா, திருச்சி வரைக்கும் காற்று பகுதி, அது கிழக்கு பகுதி அப்படின்னா அன்பில், அப்புறம் அந்த அன்பிலுக்கு தாண்டி இன்னும் தஞ்சாவூர் மாவட்ட பகுதிகள், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்ட பகுதி, அதை விட தெற்கு பகுதிக்கு கூடுதல் வாய்ப்பு இருக்குது. ஏன்னு வச்சிங்களேன், மழை மறைக்கக்கூடிய பகுதியில் மேகம் உருவாக்கி அங்கே கொஞ்சம் நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டம் வரக்கூடிய மழை, பட்டுக்கோட்டை, புதுக்கோட்டை, பேராவூரணி, இந்த பட்டுக்கோட்டை, முத்துப்பேட்டை, வேதாரண்யம் பகுதிக்கு, மதுக்கூர் மற்றும் இப்படி திருத்துறைப்பூண்டி, வேளாங்கண்ணி வரைக்கும், தலைஞாயிறு வரைக்கும் புதுக்கோட்டை மாவட்டம், அதாவது பொன்னமராவதி மற்றும் நத்தம் மற்றும் மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி, அதே போல் திண்டுக்கல் மாவட்டம் மற்றும் மதுரை மாவட்ட எல்லைப்பகுதி, பூவந்தி அந்த பகுதியில் உருவாகக்கூடிய மழை வந்து
ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆங்காங்கே பெய்துவிட்டு அது அப்படியே டெல்டா மாவட்டத்தில் அதாவது வடக்கு பார்த்திங்கன்னா மணப்பாறை வரைக்கும் மழை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் திருச்சி மாவட்டம் வளநாடு மற்றும் இப்படியே இந்த துவரங்குறிச்சி இந்த பகுதிக்கும் மழை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. எப்படின்னா 25-26 கூட வாய்ப்பு இருக்குது, 24 கூட வாய்ப்பு இருக்குது. 24 மலையை ஒட்டிய பகுதி அதாவது இந்த மதுரை மாவட்டத்தை ஒட்டிய பகுதி, 25-26 டெல்டா மாவட்டத்தோட கிழக்கு கடலோரம் வரைக்கும் ஓரிடங்களில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆக ரெண்டு சுற்றத்துக்கும் இடைப்பட்ட நாளில் 2 நாள் வெப்பசல மழை, இப்போதிலிருந்து அந்த 24ஆம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை, இன்றைக்கு வலுத்த காற்று, நாளை வலுகுறைந்த காற்று, சாரல் மழை 24 வரைக்கும், 25-26 வெப்பசல மழை, தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்திருக்கும், 27 தென்மேற்கு பருவமழை மீண்டும் தீவிரம் மாத இறுதி வரைக்கும், வெப்பசல மழை அப்போ 27 மேலே குறைஞ்சிடும், காற்று மட்டுமே இருக்கும், ஒரு நாள் காற்று இருக்கும், பாக்கெல்லாம் சீரான சாரல் மேகம் மூட்டம் இப்படி இருந்து கொண்டிருக்கும். இதுதான் இப்பொழுதுக்குள்ள வானிலை. சரி, எல்லா மாவட்டத்துக்கும் புரிஞ்சிருக்கும், உங்கள் மாவட்டத்துக்குன்னு தனியாக சொல்லக்கூடாது நினைக்க கேட்காதீங்க. ஆங்காங்கே தான் 25-26 மழை, அது உங்களுக்கு பெய்யலாம் பெய்யாமல் கூட போகலாம். பெய்கிற இடத்துல வலுத்து பெய்யும், அருகே ஒதுக்கி பெய்யும். பெய்கிற இடத்துல வலுத்து பெய்யும்னா நல்ல மழையாக பெய்யும், அதே பக்கத்து ஊரில் ஒதுக்கிட்டு போயிடும், அப்படிப்பட்ட மழை தான். ஏன்னா வெப்பம் எங்கே உயர்கிறதோ அங்கே தான் அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு காற்று வந்து மழையை கொடுக்கும். அந்த நேரத்தில் தான் ஒவ்வொரு நாளும் 1:30 அறிக்கையில் தான் அந்த மழையை சொல்ல முடியும். ஆகையினால ஒவ்வொரு நாளும் மதியம் உயரக்கூடிய வெப்பநிலை வைத்து 1:30 அறிக்கையை வாய்ஸாக கொடுக்க முடியலன்னா கூட ஒரு படமாவது உங்களுக்கு வந்துடும். ஆகையினால தொடர்ந்து 1:30 அறிக்கையை தொடர்ந்து உற்று நோக்கி வாருங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். நீண்டகால வானிலை அறிக்கை நேற்று 21ஆம் தேதி இரு பார்ட் 1 பார்ட் 2 வழங்கப்பட்டிருக்கிறது. அதை தவறவிட்டவர்கள் தேடி பிடித்து பார்த்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை அதை விளக்குவது என்பது கடினம். ஜூலை 21 இரு பகுதிகளாக நீண்டகால வானிலை அறிக்கை பொங்கல் வரைக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. பார்த்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இனிமேல் அணைகள் நிலவரம், மீனவர்களுக்கு மற்றும் இலங்கைக்கான வானிலை, இது எல்லாமே மாலை 5 மணிக்கு மேல் இரவு நேரங்களில் உங்களுக்கு வழங்கப்படும். நன்றி.